நட்சத்திரங்களுக்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். 27 நட்சத்திரக்காரர்களும் தங்களுக்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்களை ஏதோ ஒரு வழியில் பயன்படுத்தி பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சின்னத்தை பயன்படுத்தக்குள்ள காலப்போக்கில் சில அதிர்ஷ்டமான சம்பவங்கள், அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள், அடுத்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் சிலது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்தி பயனடைந்து பாருங்கள். பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். எல்லாம் கேட்டுட்டு அது போய் இது போயின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். பல பேர் இந்த அதிர்ஷ்ட சின்னங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் அதிர்ஷ்டவசமாக பல சம்பவங்கள் நடந்ததை நானே கேள்வியுற்று இருக்கின்றேன். நான் சொன்னதுக்கு பிறகு இதை பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் ஏராளம். பல பேரிட வேண்டுகோளுக்காக இதை நாங்கள் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றி நான் முன்னரே பேசியது தெரிந்திருக்கும். ஆனால் இப்போ இன்னொருத்தருக்காக இன்னொரு முறை நீங்கள் பார்க்க வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும் என்பதனால் திரும்பி சொல்லி கொண்டு இருக்கிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குதிரையினுடைய தலையை பயன்படுத்த வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்கள் மண்பாத்திரம் அல்லது அடுப்பு போன்ற ஒரு உருவம் அல்லது முக்கோண சின்னம், அது ரொம்ப விசேஷமானது. முக்கோண சின்னம் பரணி நட்சத்திரக்காரர்கள் முக்கோண சின்னத்தை, முக்கோணம் வடிவுடைய எந்த பொருளையாவது நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்பது திண்ணம். சரி, அஸ்வினிக்கு சொல்லியாச்சு, பரணினிக்கு சொல்லியாச்சு. நான் கார்த்திகை நட்சத்திரம் ஐயா, கிருத்திகை நட்சத்திரம், எனக்கு என்ன அதிர்ஷ்ட சின்னம் என்று கேட்டால், கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கத்தி, வால் மற்றும் ஓம தீச்சுவாலை, ஒரு ஓமகுண்டம் மாதிரி இருக்கும். அந்த ஓமகுண்டத்தில் நெருப்பு எரிஞ்சு கொண்டு இருக்கும் தீச்சுவாலை. இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது ஓமகுண்டம் இல்லாட்டியும் ஓமத்திலிருந்து வரக்கூடிய தீ ஜுவாலையை அதிர்ஷ்டமாக நீங்கள் பயன்படுத்தலாம். கத்தி போன்ற ஒரு அமைப்பு, ஒரு பெண்டன் ஒன்று செய்ய போகிறேன் ஐயா, நான் தங்கத்தில் என்னோடய அதிர்ஷ்ட சின்னத்தை பெண்டனாக செய்ய போகிறேன். சின்னனாக ஒரு கத்தி போன்ற அமைப்புடைய ஒரு உருவத்தை பெண்டனாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வால், கத்தி இதெல்லாம் ஒரே விதமான ஆயுதங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹோம தீச்சுவாலை, இதுதான் உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட சின்னம். காருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தை உடையவர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன, முதலே நான் சொல்லிட்டேன், கிருஷ்ணர் வந்து ரோஹிணி நட்சத்திரம், அவருடைய அதிர்ஷ்ட சின்னம் தேர். அதனால் அவர் தேரில் ஏறி, கிருஷ்ணரே தேரில் ஏறி பார்த்த சாரதியாக அமர்ந்து பஞ்சபாண்டவர்களுக்காக யுத்தம் செய்து பஞ்சபாண்டவர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்தார் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். அப்போ ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தேர். இப்போ என்ன செய்யணும், தேர் போன்ற ஒரு உருவத்தை, இல்லைன்னா கிருஷ்ணர் தேரோட்டுற மாதிரி ஒரு படம், உங்களுக்கு தெரியும் பார்த்த சாரதி படம் என்று பேர். ஒரு பெரிய தேர் இருக்கும், அதில் கிருஷ்ணர் இருப்பார், 12 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும், கிருஷ்ணர் உட்கார்ந்திருப்பார், பின்னுக்கு அர்ஜுனன் நிற்பான். இது போன்ற ஒரு படம் பகவத்கீதை உபதேசம் பூரா இந்த தேரில் இருந்து தான் கிருஷ்ணர் பகவத்கீதை உபதேசத்தையே செய்தார். அந்த பகவத்கீதை படம் தேர் படம்னு இருக்குது, அது ரொம்ப விசேஷமானது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதனால் அந்த படத்தை வாங்கி வீட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை பார்த்து விட்டு நீங்கள் வெளியே சென்றால் என்ன காரணத்திற்காக செல்கின்றீர்களோ அந்த காரியம் நிறைவேறும். பார்த்த சாரதி உருவம் கொண்ட அந்த படத்தை ஒரு சின்ன பெண்டனை, என்னோடய நண்பர் அப்படி போட்டிருக்கார், ஒரு பெண்டனை செஞ்சு நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். அல்லது அந்த படமுடைய ஒரு உடுப்புலையும் அந்த படம் வந்திருக்கு. டி ஷர்ட்டில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதி படம் இருக்கும். அந்த படமுடைய ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த வடிவத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். அது மட்டும் இல்லை, கோவில் கோபுரம் போன்ற படத்தை, உங்களுடைய சின்னமாக கோபுர படத்தை வச்சுருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் சின்னம் என்னென்னா கோபுர படம் இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு கோபுர, கோயில் கோபுர அமைப்பை உங்களுடைய அதிர்ஷ்ட சின்னமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் ஆலமரம், சக்கரம், பெருமாள் கையில் வச்சிருப்பார் சங்கு சக்கரம் என்று, சுதர்சன சக்கரம் வச்சிருக்கார் வலது கையில், அந்த சக்கரத்தை அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆலமரம், பெரிய பறந்து விரிந்த ஒரு ஆலமரத்தை உங்களுடைய லோகோவாக நீங்கள் பயன்படுத்தலாம். இதாருக்கு சொல்லியிருக்கேன், ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட சின்னம். அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும்னா, குதிரை தலை போன்ற மானினுடைய தலையை அதிர்ஷ்ட சின்னமாக நீங்கள் பயன்படுத்தலாம். குதிரை தலை போல மானினுடைய தலை. அதே நேரத்தில்
தேங்காயின் கண் ஒரு தேங்காயினுடைய அந்த குடும்பிய பிச்சிங்களா இருந்து மூண்டு கண் முக்கண்ணன் என்று சிவபெருமானுக்கு அப்படி மூண்டு கண் இருக்கும் அதே மாதிரி தேங்காய்க்கு மூண்டு கண் மேலே உள்ள அந்த முடிய பிச்சிங்கனா மூண்டு கண் அந்த உருவத்தையும் நீங்கள் அதிஷ்டமாக பயன்படுத்தலாம் முக்கியமானது மான் தலை அதாவது மான் வந்து குதிரைக்கு கொம்பு கிடையாது மான் வந்து பெரிய கொம்போட மானினுடைய தலை இருக்கும் இப்படி ஒரு உருவமே கடையில் விற்கிறாங்க ஒரு மானினுடைய முகமும் பெரிய கொம்போட பெரிய ரெண்டு கொம்போட மானினுடைய முகம் மட்டும் இருக்கும் அதை கொண்டு வீட்டில் நீங்கள் மாட்டி வச்சுட்டு டெய்லி அதை பார்த்துட்டு வெளியில் போனால் என்ன காரியத்துக்காக போகின்றீர்களோ அந்த காரியம் நடக்கும் எந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திர முருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இதை ஒரு அலங்கார பொருளாக மாட்டி வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இதை ஒரு பெண்டனாக செஞ்சு போடலாம் கையில் மோதிரமாக செஞ்சு போகலாம் அந்த உருவம் பதித்த ஆடைகளை அணியலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல அந்த உருவத்தினுடைய படத்தை வைக்கலாம் எந்த வகையிலாவது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் மானினுடைய தலையை கொம்போட கூடிய மானினுடைய தலையை பயன்படுத்தினால் உங்களுக்கு முன்னேற்றம் நான் இதை சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் இதை செஞ்சிருக்கணும் கடையில் போய் வாங்கலாம் அந்த மானினுடைய தலையும் கொம்போட ஒரு மான் போன்ற ஒரு டிசைன் அதை வீட்டில் அலங்கார பொருளாக மாற்றி வைக்கிறது அப்படி மாற்றி வைத்து அதனால் நான் பயன் அடைந்தேன் ஐயா நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு இருந்தேன் நீங்கள் சொன்னதை கேட்டேன் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கல விளையாட்டாக வாங்கி வச்சனையா எனக்கு வெளிநாட்டு பிரயாணம் கைகூடுச்சு இன்னொரம்மா விசிறி வாங்கி வச்சனையா பிள்ளைக்கு கல்யாணம் கைகூடுச்சு இதெல்லாம் நேரில் வந்து என்னட்ட சொன்ன விஷயங்கள் அப்போ முருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் மானினுடைய தலையை அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்துங்கள் நட்சத்திரப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி நான் பேசி கொண்டிருக்கேன் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் அதாவது முருகசீரிடத்துக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்னத்தை பயன்படுத்த வேணும்னா மனித தலை வைரம் நீர்த்துளி போன்ற பொருள்களை அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தலாம் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் ஐயா நான் திருவாதிரை நட்சத்திரம் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் மனிதர்களுடைய தலை மனித தலை நீங்கள் வெளிநாட்டில் அமெரிக்கன் டாலர் காசில் பார்த்தீங்கன்னா ஒரு மனித தலை இருக்கும் பழைய நாணயங்களில் பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய தலைக்கு பதிலாக ஒரு மனித தலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் பெண்டமா தங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தங்க தங்க குத்தி தங்க காசில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மனித தலை அடைத்த டாலர் இருக்குது மனித தலை அடைத்த தங்கம் இருக்குது இந்த மாதிரி மனிதர்களுடைய தலையை ஒரு சின்னமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அது ஒரு ஆபரணமாக செஞ்சு போட்டுக்கொள்ளலாம் ஒரு மோதிரமாக செஞ்சு போட்டுக்கொள்ளலாம் மனித தலை உருவமுள்ள ஒரு ஆடையை நீங்கள் வாங்கி அணிந்து கொள்ளலாம் அந்த படத்தை வீட்டு வாசலில் வச்சுருக்கலாம் அந்த சின்னத்தை பொக்கெட்டில் ஒரு படமாக வச்சுருக்கலாம் எந்த வகையிலாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மனித தலை அடுத்தது வைரம் உங்களுக்கு தெரியும் நகைக்கடையில் வைரம் என்ற ஒரு படம் இருக்குது வைரத்தினுடைய ஜொலிக்கக்கூடிய வைரத்தின் படத்தை நீங்கள் வைத்திருக்கலாம் அந்த மாதிரி படம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கலாம் வைரக்கல்லையே நீங்கள் பயன்படுத்தலாம் யார் பயன்படுத்தலாம் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்து உங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு வைரக்கல்லை ஆபரணமாக பெண்டனில் போடுங்கோ மோதிரத்தில் போடுங்கோ அப்படி எனக்கு வைரம் வாங்குற அளவு காசு இல்லையா வைரத்தினுடைய படத்தை நீங்கள் பொக்கெட்டில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்த பலன் ஏற்படும் வைரக்கல்லினுடைய படத்தை வீட்டில் வச்சு டெய்லி பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நல்ல காரியமாக வெளியே செல்லும் போது அந்த படத்தை பார்த்து விட்டு சென்றால் நீங்கள் செல்லக்கூடிய நல்ல காரியங்கள் சுபமாக அமையும் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மனிதர்களுடைய தலை அல்லது வைரம் இது ரெண்டில் ஒன்று வச்சுட்டேன் நீர்த்துளி ஒரு பைப்பு படம் இருக்குது பைப்பில் இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஒரு படம் இந்த படங்கள் எல்லாம் பிரபல்யமான படம் ஒரு பைப்பு பைப்பில் இருந்து தண்ணி கொட்டுவது போன்ற ஒரு அமைப்பான படம் இருக்குது அதையும் நீங்கள் அதிர்ஷ்ட சின்னங்களாக உங்களுடைய வியாபார தளத்துக்கு லோகோவாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் நான் இதை பற்றி முன்னுக்கே சொல்லிட்டேன் புனர்பூச நட்சத்திரம் ராமர் புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் அவருக்கு வில் மற்றும் அம்புக்கூடை நீங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக பயன்படுத்தலாம் அதோட படம் இருக்கு நேராக வில்லில் அம்பு அம்பும் வில்லும் சேர்ந்து இப்படி இழுத்து இருக்கிற மாதிரி ஒரு தனிய படம் இருக்குது அதை நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் பெண்டன் செய்கிறதுக்கு நல்ல அமைப்பு அம்பும் வில்லும் இருக்கிற மாதிரி ஒரு பெண்டனை செய்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அம்போடு சேர்ந்த வில்லை நீங்கள் பயன்படுத்தலாம்
அல்லது அம்பு கூடு அந்த அம்புகளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பின்னுக்கு ஒரு கூடு இருக்குது அதை விட அம்பும் வில்லும் பயன்படுத்துவது தான் சிறந்தது யார் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ராமர் எப்படி அம்பையும் வில்லையும் பயன்படுத்தினாரோ புனர்பூச நட்சத்திரமுடைய நீங்களும் அதை சின்னமாக பயன்படுத்துங்கள் அதனால அம்பையும் வில்லையும் தூக்கி கொண்டு திரியுங்கன்னு நான் சொல்லலை ராமர மாதிரி அதை சின்னமாக பயன்படுத்துங்கள் அதிர்ஷ்ட சின்னமாக இருக்கும் பூச நட்சத்திரத்தை உடையவர்கள் பூச நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமியின் நட்சத்திரம் பூசம்னு சொன்னேன் பூச நட்சத்திரக்காரர்கள் தாமரை பூ போன்ற ஒரு அமைப்பை பெண்டனாகவோ டொலராகவோ பயன்படுத்தலாம் தாமரை பூ போன்ற ஒரு படத்தை வச்சிருக்கலாம் அல்லது குளத்தில் தாமரை பூ இருக்கிற மாதிரி ஒரு படம் வைக்கலாம் ஒவ்வொரு நாளும் தாமரை பூவை வாங்கி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி தாமரை பூவை பூச நட்சத்திரக்காரர்கள் பயன்படுத்தலாம் பசுவின் மடி பசுவோட மடியிலிருந்து பால் கறக்கும் அந்த பகுதியும் அதிர்ஷ்ட சின்னம் தாமரை பூவை டெய்லி நீங்கள் தரிசித்து வந்தால் தாமரை பூவை பயன்படுத்தி வந்தால் கிடைக்கிற நேரமெல்லாம் தாமரை பூவை வாங்கி மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேலோங்கும் என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றைய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன அதிர்ஷ்ட சின்னம் என்று பார்ப்பதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.